விஐபி வருது. விஐபி வந்தவுடனே பெரிய ஹிட் ஆகுது, சாங்கெல்லாம் சூப்பரு. அப்போ வந்து அப்பாஸ் வந்து உச்சத்தில் இருக்கார். உங்களுக்கு வந்து அப்பாஸ் வந்து ரஜினி கமலுக்கு அடுத்து அப்பாஸ். நீங்கள் அப்போ வந்து அப்பாஸோட வீடு எங்கே இருந்ததுன்னா, ஈகா தேட்டர் பக்கத்தில் வாசு தெருன்னு ஒன்று இருந்தது. அங்கே தான் கொஞ்ச காலம் மாதவனாக இருந்தார். அந்த வாசு தெரு முன்னாடியே காலேஜ் கேர்ள்ஸ் ஒரு 20-25 பேர் நின்றுட்டு இருப்பாங்க எப்பவுமே. அப்படி ஒரு அப்பாஸ் வைத்தியம். உடனே பூச்சூடுவான்னு ஒரு படம் வந்து தெரியும். அந்த படம் ஓடலை. அப்பாஸுக்கு ஜோடியாக நடிக்கிற போது வந்து அப்பாஸுக்கும் சிம்ரனுக்கும் காதல்னு பெரிய அளவில் பரவுது. பரவனே சிம்ரனுக்கு சில வெல்வெட் ஷர்ட்ஸ்லாம் சேர்ந்து, அவன் லவ் உண்மையே லவ்லாம் கிடையாது சார், மீடியாக்கள் எழுதிக்கிட்டு இருக்காங்க. சிம்ரன் அந்த படம் நடித்தா அந்த படம் இட்டு அப்படின்ற அளவுக்கு ஒரு ராசியான நடிகையாக தமிழ் சினிமா அடப்ட் பண்ணிச்சு. அதே சமயம் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அங்கே கன்னடத்தில் சிவராஜ்குமார் கூட போய் நடிக்கிறாங்க, சூப்பர் டூப்பர் இட்டு. சிரஞ்சீவி கூட பாலகிருஷ்ணா கூட அங்கே இட்டு. இப்படியாக சவுத் இந்தியாவில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு நட்சத்திரமாக வந்து சிம்ரன் மாறாங்க. எங்கே போனாலும் சிம்ரனுடைய இதுதான் உச்ச நட்சத்திரம். அத்தனை பேர் கூடயும் நடிச்சிட்டாங்க.